ஒரு ஐந்தாறு அடி தூரம் பரவக்கூடிய அந்த டிராப்லெட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருந்து அந்த ஜெர்ம்ஸ் ஆனது வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக டிசைன் செய்யப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய அந்த சாஃப்ட் சர்ஜிக்கல் மாஸ்க்கு மினிமம் ஒரு நாலு மணி நேரம் போட்டீங்கன்னா யூஸ் அண்ட் த்ரோ த்ரோ பண்ணிக்கணும் நிறைய பேர் பார்த்தா மோர் தென் ஒரு த்ரீ ஃபோர் டேஸாக போட்டுட்டு இருக்கிறாங்க அந்த மாஸ்க்கு வந்து அந்த கயிறு மட்டும் தான் டச் பண்ணும் அந்த மாஸ்க் டச் பண்ணக்கூடாது அது டச் பண்ணி கீழே வச்சு பேசுறாங்க திரும்ப எடுத்து மேலே வைக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப கெடுதல் அது தொடர்ந்து நாலு நாட்கெல்லாம் போட்டுட்டு இருக்கும் போது அதுல எல்லா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க போடுற மாஸ்க்னால கூட உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு ஸோ அன்பர்களே நீங்க மாஸ்க் மாஸ்க் எங்க பார்த்தாலும் மெடிக்கல்ல போய் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஒரு மாஸ்க தொடர்ந்து அதை கீ வரைக்கும் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறீங்க இதுல ரொம்ப ரொம்ப தவறானது தயவு செய்து இந்த மாஸ்க் போடுறதுனால இந்த வைரஸ் வந்து வெளியில இருந்து என்னை பாதிக்கல பாதிக்காதுன்னு இதுவரைக்கும் எந்த ஒரு ஆய்வும் ப்ரூவ் பண்ணப்படலை அதனால புரிஞ்சுக்கோங்க அதுக்காக தயார் செய்யப்பட்டது வந்து இந்த சர்ஜன் சர்ஜன் இருக்காங்க இல்லையா ஆப்ரேஷன் தியேட்டர்ல டாக்டர்ஸ் போடுற கூட என் நைன்டி ஃபைவ்ங்கிற மாஸ்க் ரொம்ப டைட்டா பிடிச்சிருக்கும் சைட்ல கூட எந்த விதமான கேப்பும் இருக்காது அதுதான் ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது சரிங்களா அதனால மாஸ்க் யாருக்கு போடணும்னா யாருக்காக இருமுறாங்க கோல்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க மாஸ்க் வாங்கி நீங்கள் ஆஃபர் பண்ணுங்க நீங்கள் போடணுன்ற எந்த அவசியமும் இல்லை மேற்கொண்டு இந்த வெயில் ரொம்ப ரொம்ப அற்புதமானது வைரஸ்கள் தொற்றுகளை வந்து குறைப்பதற்கு இந்த வெயில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்றதுனால உடைகளையும் உங்கள் உடல்களையும் வெயிலில் கொஞ்சம் சன் பார்த்து எடுக்க வைங்க முடிஞ்ச வரைக்கும் வாழை இலை குளியல் ரொம்ப நல்லது அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அதிகமாக பயன்படுத்துங்க சுக்கு மிளகு திப்பிலி மஞ்சள் இப்போ திரைக்கடி சோர்ணம் இருக்காது கூட மஞ்சள் கலந்து கூட டெய்லி பயன்படுத்திட்டு வர்றது ஒரு ஆன்டி ஆக்சிடென்டாக இருக்கும் ஆன்டி வைரலா இருக்கும் இம்யூனோ மாடுலேட்டராக இருக்கும் இதன் மூலமாக உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படும் ஸோ இந்த மாதிரியான தொற்றுகளில் இருந்து நம்ம உடலை வந்து பாதுகாக்கும் ஸோ இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக் கொள்வதும் உங்களது உடலின் நோய் எதிர்ப்பாற்றலை மேம்படுத்துவதும் மட்டும்தான் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செயல் ஸோ அதனை நாம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்றும் நலமுடன் வாழ ஜெய்கபிசா ஆயுர்வேதா டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் நன்றி